வணக்கம் தமிழ் வளர்ப்போம் இன்றைக்கு நம் பார்க்கும் பகுதி குழந்தை கதைகள் ஒரு காட்டில் யானை கூட்டம் ஒன்று வாழ்ந்து வந்தது ஒரு முறை அந்த காட்டில் மழையே பெய்யாததால ஏரிகள் எல்லாம் ரொம்பவே வற்றி போயிருச்சு தண்ணீருக்காக யானை கூட்டம் வேறொரு காட்டிற்கு சென்றுச்சு அந்த காட்டில் அலைந்து திரிந்து நீர் நிறைந்த ஒரு ஏரியை கண்டுபிடிச்சிடுச்சு உடனே எல்லா யானைகளும் அந்த ஏரியை நோக்கி நடக்க ஆரம்பிச்சன அந்த ஏரியை சுற்றி இருந்த புதர்கள்ல ஒரு முயல் கூட்டமும் வசித்திருந்துச்சு அங்கு வந்த யானை கூட்டங்களின் காலடியில் கணக்கற்ற முயல்கள் நசுங்கி செத்தன இந்த ஆபத்தை நீக்க வேண்டி எல்லா முயல்களும் கலந்து ஆலோசித்தன ஒரு புத்திசாலி முயல் தன் தந்திரத்தால துரத்தி முடிவு செய்தது அதன்படி ஒரு பாறை மேல போய் யானையின் பார்த்து அரசே நான் சந்திர பகவானின் தூதன் அவருடைய பெயர் கொண்ட ஏரியில் நீங்கள் நீர் குடிப்பதை கண்டு அவர் கோபமடைந்திருக்கிறார் உடனே உங்களை இந்த இடத்தை விட்டு போகும்படி உத்தரவிட்டுள்ளார் என்றது இதை கேட்ட அந்த அரச யானை சந்திர பகவான் எப்போது இங்கு வருவார் என்று சொல் நான் நேரில் வந்து அவரிடம் வணங்கி மன்னிப்பு கேட்கிறேன் என்று சொல்லியது உடனே புத்திசாலி முயல் சரி அவ்வாறே செய்கிறேன் என்று கூறி அன்றிரவே ஏரிக்கு யானைகளை அழைத்து சென்றது அழைத்து சென்று தண்ணீரில் சந்திரனின் பிம்பத்தை தெரிந்தது யானை அரசன் தண்ணீரை எடுத்து நீராடியது அவ்வாறு நீராடும் பொழுது சந்திரனின் பிம்பம் தண்ணீரில் ஏற்பட்ட கலக்கத்தால் சிதறியது இதை கண்ட முயல் சாமர்த்தியமாக அரசே அரசே சந்திர பகவானுக்கு கோபம் தாங்கவில்லை அதுதான் இப்படி குதிக்கிறார் நீங்கள் உடனே இந்த இடத்தை விட்டு ஓடி விடுங்கள் என்றது யானையும் ஐயோ மிகுந்த பாவம் செய்து விட்டேன் என்று கூறி தன் கூட்டத்துடன் பயந்து ஓடிவிட்டது அதன் பிறகு முயல்கள் யாவும் ஆனந்தமாக பல காலம் அங்கே வாழ்ந்து வந்தன இந்த கதையின் மூலம் நாம் அறிய வரும் கருத்து புத்தி உள்ளவன் தான் நாளை மற்றொரு கதையில் சந்திக்கலாம் நன்றி தமிழ் வளர்ப்போம்